சர்க்கார் விவகாரத்துல நீங்க வந்து மது தணிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, ஆனா அது மீறி மது தணிக்கை செய்யப்பட்டு மறுபடியும் படம் குறிப்பிட்ட காட்சிகளை நீக்கப்பட்டுதான் படம் வெளியே இருக்கு. தமிழக எம்எல்ஏக்களே நேரடியா தியேட்டர்ல போய் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி பேனர் எல்லாம் சேதப்படுத்தினாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க, ஒரு பட்சமா கைது பண்ணி காவல்துறை மீது குற்றச்சாட்டு வச்சாரு. இந்த விவகாரத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கடுமையா கண்டுக்கிறீங்க, கடுமையா கண்டுக்கிறேன். அது வந்து வைலன்ஸ் உண்மையை, அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி நான் அது கண்டுக்கிறேன். அது வந்து உங்கள் செய்ய எல்லாத்துக்கும் வந்து முதல்ல வந்து பேச்சுவார்த்தை பேசணும், ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்தால் பேசணும். நீங்கள் எடுத்த எடுப்புலேயே வந்துட்டு நீங்கள் வந்து தியேட்டரை உடைக்கிறது, பேனரை கிழிக்கிறது, படத்தை நிறுத்துறது, அது சரியில்லை இல்லையா? இதை ஒரு பேச்சு பேசி அதுக்கப்புறம் பண்ணலாம் இல்லையா? அவசியம் பிரச்சனையாக இல்லை, இலவசங்கள் 100% தேவைங்க. பட் அது யாருக்கு என்ன எது கொடுக்குறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். ஓட்டுக்காக கொடுத்தா அது மட்டும் மைண்ட்ல வச்சு கொடுத்தா அது சரியில்லை. கமலஹாசன் அவர்கள் அந்த இலவசமா தரது மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு பிச்சைக்காரத்தனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அது அவர் கருத்து, நான் வந்து கமெண்ட் கருத்து. இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தண்டிக்கப்பட்ட 7 பேர் பத்தி ரஜினிகாந்துக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மாயையை வந்து சில பேர் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. சி, எனக்கு தெரியும்னா தெரியும் சொல்றேன், இதான் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்கிறார். அதில் வைக்கப்படுறது ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி வந்து அது கேட்ட கேள்வி வந்து கொஞ்சம் தெளிவாக, என்ன பொறுத்தது கொஞ்சம் தெளிவாக இல்லை. அது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 7 பேரை விடுதலை செய்கிறதுக்காக தமிழக அரசு கொடுத்த லெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கும். எடுத்த எடுப்புலையே 7 பேர் விடுதலைக்காகனு சொன்னால் எந்த 7 பேரும் கேட்குறது இயற்கை தானே? அதுக்காக அவங்க வந்து அந்த 7 பேர் தெரியாத அளவுக்கு முட்டாள் இல்லை. இந்த ரஜினிகாந்த் பேரறிவாளன் பரோலில் வந்து வெளியே இருந்தபோது நான் அவர்கிட்ட பேசி ஃபோனில் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசி அவருக்கு ஆறுதல் சொன்னவன் இந்த ரஜினிகாந்த். இந்த கேஸ் வந்து பல இடங்களில் மனு எல்லாமே பல நேரங்களில் பல கட்டத்தில் சுப்ரீம் கோர்ட், பிரசிடென்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் போயிட்டு வந்துட்டு, இப்போ வந்துட்டு தமிழக அரசு வந்து அந்த மனுவை வந்துட்டு கவர்னர்கிட்ட இருக்குது. இப்போ கவர்னர் வந்து அது வந்து முடிவெடுக்கணும். 27 ஆண்டுகள் வந்து அவங்க தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, போதும். மனிதாபிமானமாக அவங்கள விடுதலை செய்கிறது தான் நல்லது. இது என்னுடைய கருத்து. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இந்த பிஜேபியை பற்றி ஒரு இது கேட்குறாங்க. எல்லா கட்சிகளும் பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு ஒன்றா சேர்ந்துட்டுருக்காங்களே, அது வந்து அவ்வளோ வந்து என்னது என்னது ஆபத்தான கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஆன்சர் வந்து எதிர்கட்சிங்க வந்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது பிஜேபி அவங்களுக்கு ஆபத்தான கட்சி தானே? பிஜேபி அவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஆபத்தான கட்சி தானே? அது ஆபத்தான கட்சி இல்லையா இருக்கா அப்படிங்கிறது ஜனங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு நம்ம ஒன்று சொல்ல வரும்போது மீடியாக்களுக்கு இந்த விஷயத்தை வந்து தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லாம் வீடியோவில் எடுக்கிறாங்க, எல்லாமே பதிவாகும். திருச்சி கிரிச்சி பண்ணாங்கன்னு சொன்னால் தெரிஞ்சிடும், அது நல்லா இருக்காது. நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஓகே, புரிஞ்சதா? இப்போ பாஜக பற்றி ரஜினிகாந்துடைய கருத்து என்ன? அது வந்து நான் இப்போ சொல்ல முடியாது, ஜனங்க தான் முடிவு பண்ணுறாங்க. ஓகே, என் கருத்து இப்போ சொல்ல முடியாது. என் கருத்து நான் சொல்ல முடியாது. நான் இன்னும் முழுசாக அரசியல் நான் இறங்கலை. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் எத்தனை சொல்கிறது எனக்கு தெரியல. அது நடக்குதுங்க, அது நடக்குது. நான் எத்தனை மணி சொல்லியிருக்கேன், அன்றாட நடக்கிற நிகழ்வுகள்லாம் நான் வந்து மெதுவாக சொல்லிட்டு இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு தப்பாக நினைக்க வேண்டாம். முழுசாக நான் அரசியல் இறங்கும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் இதே கேள்வி நீங்கள் கேட்டு நான் இதே பதில் சொன்னால் ஜனங்களுக்கு வந்து கடுப்பாக, ஜனங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகிடுவோம். சார், இந்த மெகா ஆப்போசிஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிஜேபி பற்றி வேண்டாம், மெகா ஆப்போசிஷன் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? 10 பேர் வந்து சேர்ந்து ஒருத்தர் மேலே யுத்தத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் யாருங்க பார்த்து சார்? அந்த பத்து பேர் யுத்தத்துக்கு போகிறாங்கல்ல ஒருத்தர், அவன் பதில் சார். நீங்கள் பிஜேபி பலசாலி மாதிரி இருக்கு அப்படின்னு போடலாமா? புரிஞ்சு, 10 பேர் வந்துட்டு ஒருத்தர் மேலே வந்து யுத்தத்துக்கு போகிறான், யார் பலசாலி அந்த 10 பேரா? அந்த ஒருத்தர் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. நரேந்திர மோடி பலசாலி அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்க? இதை விட கிளியரா சொல்லுங்க. சரி, இதை விட கிளியரா ஒன்று சொல்லுங்க. யாரும் சொல்ல முடியாது.
அவங்க எல்லாருமே நினைச்சிட்டு பத்து இப்போ பத்து பேர் ஒன்றா சேர்றாங்கன்னா யார் பலசாலி பத்து பேரா அந்த ஒருத்தனா அவங்க பத்து பேர் இல்லைங்க அது பத்து பேர் வந்து இப்போ பத்து பேர் பலசாலி ஒரு பலசாலி மேலே போறாங்க சார் அவங்க எவ்வளோ பெரிய பலசாலி பாருங்க அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்காங்க. ஸோ அவர் வந்து கொஞ்சம் பேசும்போது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அவருடைய கருத்துக்கள் சொன்னால் நல்லது. இப்போ அதே கேள்வி நான் கேட்டால் நல்லா இருக்கும் ஜெயலலிதா இருக்கும் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அவர் பதவி கொஞ்சம் மரியாதை கொடுத்து கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லி என்னோட தாழ்மையாக சீஃப் மினிஸ்டர் நேற்று வந்து இந்த மாதிரி பேனர்ஸ் எல்லாம் ஏடிஎம்கே கிழிச்சாங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா ஒரு தலைவரை பற்றி தவறாக சொன்னால் இந்த மாதிரி தான் நடப்பாங்க ஒன்று. ரெண்டாவது சினிமா பீப்புள் மேலே பயங்கரமான அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க மக்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை நீங்கள் நல்ல காஸ்ட்லி காரில் போயிட்டுருக்கிறீங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு அவர் அப்படி கேட்டிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து சரி நம்ம சினிமாக்காரங்க கூட வந்து எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு 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 அளவு இருக்குங்க. ஏன்னா டெஃபினெட்லி வந்துட்டு அந்த தொண்டனுங்க திசைங்கள்லாம் வந்து ஆக்சுவலி எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து சொல்லும்போது கூட ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ வந்து நம்ம வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வாட்ஸ்அப் ஷால் வி கோ அவுட் ஃபார் ஏ மூவி வாட் சே Sorry guys. Shall we begin?